இது வந்து விவசாயத்தில் புரட்சி ஏற்படுத்தும். இது புரட்சி ஏற்படுத்த போகிறது இல்லை, ஒரு புடலங்காய் ஏற்படுத்த போகிறது. இந்த சட்டம் ஒன்றுமே பத்தோட பதினொன்று அத்தோட இதுவும் சில தலைவர்கள்லாம் சொன்னாங்க, நாடு 2021 வந்தரசாகும், விவசாயிகளுடைய வருமானம் கண்டிப்பாகும். அது எல்லாம் உண்மை இல்லை. எம்ஜிஆர்லேருந்து இப்போது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியில் எந்த அடிப்படையில் கொண்டிருக்காங்க முதலமைச்சரா? அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அன் ஆஃபீஸ் எஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? வணக்கம் ஐயா. வணக்கம். தொடர்ந்து தேர்தல் பரப்புரையில் இந்த அதிமுகவினர் இந்த விவசாய கடன் தள்ளுபடி குறித்து ரொம்ப பெருமையாக பேசிட்டு வராங்க. இது விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க ஐயா? விவசாயிகளுக்கு பலனை ஓரளவுக்கு தான் கொடுக்கும். இது நிரந்தரமான தீர்வு ஆகாது. நாளை கடனை வாங்குவாங்க, மறுபடி தள்ளுபடி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏற்கனவே திமுக வந்து 7000 கோடி அளவுக்கு கடனை தள்ளுபடி பண்ணாங்க. இப்போ 12000 கோடி அளவுக்கு இவங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நாளைக்கு தள்ளுபடி பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இது ஒரு இடைக்கால தீர்வு. வயிற்று வலிக்கு கட்டளை திருப்தி போடுற மாதிரி தான். விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுங்கிறது ஒன்றே ஒன்று தான். சம்பள கமிஷன் பரிந்துரையை ஏற்று அரசு நடைமுறைப்படுத்துவதைப் போல விவசாய கமிஷன் பரிந்துரையை ஏற்று செயல்படுத்துவது மட்டுமே. இலவசம், மானியம், சலுகை, கடன், தள்ளுபடி, காப்பீடு, நிவாரணம், வருமான வரி விலக்களிப்பு போன்றவைகளெல்லாம் விவசாயிகளுடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் விடுக்கும் சவால். இந்த விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்றது அதிமுகவினருக்கு தான் அதிக பலன் கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து ஐயா? இதை பொறுத்தளவில் கொஞ்சம் விபரமான வியாக்கியானமான வெள்ளை சொல்லை உடுத்திக்கிட்டு போகிற விவசாயிகளுக்கு தான் இது கிடைக்குது. ஏன்னா காட்டுக்குள்ளே கோவணத்தை கட்டிக்கிட்டு பாடு போடுறவனுக்கு பேங்க் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அவங்கெல்லாம் பயனாளிகள் அல்ல. இதில் பயனாளிகள் அதிக அளவில் வந்து வெளி சுற்றாளுக்கு தான். காவிரி டெல்டா பகுதிகளில் தான் விவசாயம் பெரிதளவு இருக்குது. அங்கே 1500 கோடி அளவில் தான் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. எடப்பாடி முதலமைச்சர் அவருக்கு நெருக்கமான ஈரோடு, சேலம் போன்ற பகுதிகளில் அதிகமான கடன் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது உண்மையா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க ஐயா? இல்லை, அதை பொறுத்தளவில் வந்து விவசாயிகள்னு எங்களை பொறுத்தளவில் எல்லாம் ஒன்று தான். எந்த விவசாயிக்கு வந்து இன்றைக்கி பெரிய ஆதாயம் கிடையாது. நிலமில்லாத விவசாயிகளுக்கு வேணால் ஆதாயம் இருக்குது. சில பெரும் முதலாளிகள், சினிமா நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், இவங்க வேணால் நில வச்சுருக்காங்க. அதில் அவங்க வருமானம் பெரிய அளவில் வந்ததாக தணிக்கையாளர்களை வச்சு கணக்கு காட்டி தங்கிட்டு இருக்கக்கூடிய கருப்பணத்தை வெள்ளப்பணம் ஆகிக்கிறாங்க. ஆனால் விளைவிக்கிறவ எல்லாத்துக்கும் நட்டம்தான். அந்த பகுதியில் கொஞ்சம் கூடுதலாக கடன் வாங்கியிருப்பாங்க, அவ்வளோதானா வெளிய? இதில் வந்து திட்டமிட்டு செஞ்சதாக எனக்கு படல. ஒரு பக்கம் முதலமைச்சர் நானும் ஒரு விவசாயி தான், விவசாயிகளோட பிரச்சனைகள் எல்லாம் எனக்கும் தெரியும் அப்படின்னு பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் வேளாண் சட்டத்தை, மத்திய அரசோட வேளாண் சட்டத்தை ரொம்ப தீவிரமாக ஆதரிக்கிறாரு. ஒரு விவசாயியாக முதலமைச்சரோட இந்த நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய கருத்து, இந்த வேளாண் சட்டங்களை பொறுத்தளவில் இந்த 3 சட்டங்கள் பெரிய மாற்றங்கள் எதுவும் வரப்போவதில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக அரசு தரப்பு இது வந்து விவசாயத்தில் புரட்சி ஏற்படுத்தும். இது புரட்சி ஏற்படுத்த போகிறதில்ல, ஒரு புடலங்காயை ஏற்படுத்த போகிறதில்ல. விவசாயிகளுடைய வருமானம் ரட்டிப்பாகுங்கிறாங்க, அதிலே உண்மை கிடையாது. இந்த சட்டம் ஒன்றுமே பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனா இல்லாத நேரத்தில் இந்த மசோதாவை கொண்டு வந்து விவாதத்துக்கு விட்டுருந்தா எதிர்ப்பு வந்திருக்காது. இதில் வந்து எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, இது விவசாயிகளுடைய கழுத்துக்கு வந்த கத்தி, தலைக்கு வந்த கல், விவசாயம் முடிஞ்சு போனேன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆக ரெண்டு தரப்புமே மிகப்படுத்தி சொல்கிறாங்க, பேனை பெருமாளாக்கி ரெண்டு பேரும் காட்டுறாங்க. இதனால் இடையில விவசாயி புரிதல் இல்லாமல் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. தலைநகர் டெல்லியில் கடும் குளிரில் 3 மாதங்களாக விவசாயிகள் போராடிட்டு வராங்க. அந்த போராட்டத்திற்கு நீதி அளிக்கப்பட்டதா அப்படின்ற கேள்வியை நம்ம விட்டுறலாம். அவங்களுக்கு மதிப்பளிக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி, அதை நீங்கள் எப்படி ஐயா பார்க்குறீங்க? இல்லை, ஓரளவுக்கு அதை பொறுத்தளவில் இவ்வளவு நாட்களாக ஓரளவுக்கு காவல்துறை வன்முறையில் ஈடுபடாமல் இருக்காங்களே, அது உண்மையில் பாராட்டுவதற்குரியது. ஆனால் அரசாங்கம் வந்து கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கணும்.
இதை வந்து பார்லமெண்ட்டில் விவாதத்துக்கு உட்படுத்திருந்தால் இந்த எதிர்ப்பு வந்திருக்காது. இந்த ஒப்பந்த விவசாய முறை, அதாவது கார்ப்பரேட்டுகளோடு விவசாயிகளுக்கான இந்த ஒப்பந்த முறை எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு பலன் தரும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? 1991 டபிள்யூடிஓவில் கையெழுத்து போட்டாச்சு. நரசிம்மராவ் இருந்த காலத்திலேயே கதவு நிலவு காம்பவுண்ட் சுவர் எல்லாம் இடிச்சு விட்டாச்சு. குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து இதை வந்து கார்ப்பரேட் அப்படி அப்படிங்கிறதெல்லாம் ஏற்புடையதில்லை. இது வந்து கல்வன் போன பின்னாடி கதவு முக்கரண பாஞ்ச கணக்காக இருக்குது. அன்றைக்கே பண்ணி பார்த்துருக்கோன்னு, அன்றைக்கி சைனா வெளியே இருந்தது, முன்னேறல. டபிள்யூடிஓவுக்கு உள்ளே வந்த பின்னாடி தான் இன்றைக்கி உலகத்தையே ஆட்டி படைக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் எங்கேயோ போயிட்டாங்க. இது வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், டார்வின் தியரி தான். தொடர்ந்து நாளுக்கு நாள் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து கொண்டே இருக்கு. விவசாயிகளை பொறுத்தவரை இந்த பெட்ரோல் டீசல் விலை எந்த அளவுக்கு அவங்கள பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, முள்ளில் இலப்பட்டாலும் இலையில் முள்பட்டாலும் கிளியறது இலை தான். அந்த மாதிரி பாதிக்கிறது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தான். என்னை பொறுத்தளவில் இப்போது சில தலைவர்கள்லாம் சொன்னாங்க, நாடு 2021 வல்லரசாகும், விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாகும். அதில் எல்லாம் உண்மை இல்லை. நம்ம பெட்ரோலியம் இறக்குமதி மூலம் ஆண்டுதோறும் சுமார் 20 லட்சம் கோடி அளவுக்கு அந்நிய செலாவணி இழக்கிறோம். அந்நிய செலாவணி இழக்கிறோம் பெட்ரோல் இறக்குமதி மூலமாக. இப்போது நம்ம நாட்டில் விளையிறது பெட்ரோல் கிடைக்கிறது 20% தான். 80% எண்ணெய் வள நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணிகிட்ருக்குறோம் இல்லைங்களா? இப்போ வந்து தன்னிறைவு பெற்றால் தான் நாடு வல்லரசு ஆகும். ஒரு வல்லரசு நாடுன்னா வரையற என்ன தெரியுங்களா? நாடென்ப நாட வளர்த்தன்ன நாடல்ல நாட வளர்ந்தரும் நாடு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் அந்நிய நாடுகளிடம் கையேந்தாமல் அனைத்து வளங்களையும் தன்னகத்தே கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வல்லரசு நாடு. ஆனால் இதில் தன்னிறைவு பெற முடியும். எரிபொருளை பொறுத்தளவில் 20% நம்ம நாட்டில் கிடைக்குது. 80% எத்தனால வாகன எரிபொருளாக பயன்படுத்துங்க? இன்றைக்கி கரும்புக்கு விலையில்லை, சர்க்கரைக்கு சந்தையில் விலையில்லை, சர்வதேச சந்தையில் கேட்குறக்கு ஆள் இல்லை, சர்க்கரை ஆலைகள் மூடக்கூடிய நிலைமை, கரும்பு விவசாயிகள் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க, பணம் கொடுக்கறது இல்லை. இதே மாதிரி ஒரு நெருக்கடி 1985 வாக்கில் அமெரிக்காவுக்கு வந்தது. எத்தனை நாளுக்கு மாறினாங்க? அதே மாதிரி பிரேசில் அதிகமாக கரும்பு விளையக்கூடிய ஒரு நாடு, அங்கே பாதி ஆலையை வந்து சர்க்கரை ஆலை எத்தனால் ஆலையில் மாற்றினாங்க. அவங்களுக்கு அதிகமாக அந்நிய செலாவணி இழப்பு பெட்ரோல் இறக்குமதி மூலம்தான் அப்படின்னு தெரிஞ்சு அதை பண்ணாங்க. அந்த நாடு கடன்லேருந்து விடுபட்டு போன தடவை ஒலிம்பிக் போட்டி நடத்திட்டாங்கல்ல. ஆக அரசாங்கம் வந்து எத்தனால் வாகன எரிபொருளாக பயன்படுத்தினால் இன்றைக்கி வந்து நம்ம நாடு நீர்வளம் உள்ள நாடு. அதாவது நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா என் கையில் ரேகை இருக்குதுல்லங்க, அந்த மாதிரி ஆறுகள் இருக்குது. வெற்றிலையில் நரம்புகள் இருக்கிற மாதிரி ஆறுகள் இருக்குது. ஆண்டுதோறும் நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த நீர்வளம் 70,000 TMC. நாம் பயன்படுத்துவது 20,000 TMC. 50,000 TMC பயன்பாடு இல்லாமல் கடலில் கலக்குது. இந்த சமுத்திரத்துக்கு விடக்கூடிய தண்ணியை சகோதரனுக்கு திருப்பி விடணும். அப்படி விடுகின்ற பொழுது சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் திருப்பி விட்டோம்னா நாடு முழுவதும் கரும்பு சாகுபடி பண்ணலாம். அப்படி பண்ணுகின்ற பொழுது ஒரு சொட்டு பெட்ரோல் கூட வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண வேண்டிய அவசியமோ தேவையோ இருக்காது. அந்த காலகட்டத்தில் நாடு உறுதியாக வல்லரசாகும். அண்மையில் உயர்நீதிமன்ற கிளை படிப்படியாக மது விலக்கை அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலில் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் முழுமையாக மது விலக்கை அமல்படுத்துவோம் அப்படின்ற கொள்கையை முன்வைக்கவே இல்லை. இதுக்கு என்ன காரணம், இதை எப்படி பார்க்குறீங்க? மது இல்லாத நாடோ நாகரிக தொட்டிலோ உலகத்தில் இருந்ததாக வரலாறு கிடையாது. தமிழ்நாடு மாதிரி மதுவனுடைய ஆளுமை ஆதிக்கம் கூடியிருந்தால் அது புராத காலம், குறைஞ்சிருந்தால் பொற்காலம். இப்போது உலக அளவில் மது விலக்கு தோற்று போயிருந்தாலும் வல்லரசு நாடுகளே கடைப்பிடிக்க முடியாமல் தோல்வி கண்டிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மது விலக்கை நோக்கியே இருக்க வேண்டும். இதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. வாய்ப்பு வருகின்ற பொழுது மது விலக்கு கொண்டு வரணும். ஆனால் வாய்ப்பு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அது வரையில் நீங்கள் படிப்படியாக குறைக்கிறது நல்லது. ஆக உலகத்தில் பல நாடுகளில் பல மாநிலங்களில் மது விலக்கு மது சட்டமெல்லாம் எப்படி இருக்குதுன்னா தனியார்கிட்ட இருக்குது. ஆனால் இங்கே தமிழ்நாடு அரசே மது வந்து மக்களுக்கு விநியோகிச்சுட்டு இருக்கிறது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலை குனிவு. இந்த 35,000-40,000 கோடி வருவாய் வச்சு தான் நாங்கள் நலத்திட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது உண்மையிலேயே ஒரு தலைகுணமான செயல், வெட்கக்கேடான ஒரு செயல். தொடர்ந்து நீங்கள் கல் இறக்கணும் அப்படின்னு கல் இயக்க ஆதரவாளர்கள் குறித்து கல்லோட முக்கியத்துவம் குறித்து போராடிக்கிட்டே வரீங்க.
ஆனால் அதை கண்டுகொள்ளவே இல்லை. இந்த தேர்தல் காலகட்டத்திலாவது பனைமர தொழிலாளர்களாக இருக்கட்டும், கல் இயக்க ஆதரவாளராக இருக்கட்டும், அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் வந்து அனுமதி கேட்கல. அரசாங்கத்துக்கிட்ட எங்களுக்கு கல்லுக்கு அனுமதி கொடுங்கன்னு என்றைக்கு கேட்கல. நாங்கள் கேட்குறது தடையை நீக்குங்கள். எங்களுக்கு அனுமதி அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருச்சு. 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது. இந்த அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்துருக்கும் உணவு தேடும் உரிமை நீங்கள் பறிச்சுக்கிட்டீங்க. எம்ஜிஆர்லேருந்து இப்போது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வரல எந்த அடிப்படையில் உட்காந்துருக்காங்க முதலமைச்சராக? அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அன் ஆஃபீஸ் எஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் எடுத்தானே உட்காந்துருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை இருக்கா இல்லையா? இல்லைன்னா உங்களை முதலமைச்சர் நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது? இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறாங்க, காலில் ஓட்டு மதிக்கிறாங்க. இதுதான் உண்மை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பேட்டி அளித்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. வணக்கம்.